திருப்பூர் அருகே சிறுத்தை நடமாட்டம், பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் வனத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை அடுத்த மலைப்பாளையம் கிராமம் உள்ளது. இந்த பகுதியில் பாலசுப்ரமணியம் என்பவர் தோட்டத்தில் கன்றுக்குட்டி மாட்டு தொழுவத்தில் கட்டியிருந்த நிலையில் திடீரென்று அலறல் சத்தம் கேட்டுள்ளது. பின்னர் அங்கு வேலை செய்யும் வடமாநில தொழிலாளியான விஜய் நேரில் சென்று பார்த்தபோது உடலில் நக காயங்கள் இருந்துள்ளன. பின்னர் நாய் கடித்திருக்குமோ என்ற எண்ணத்தில் பெரிதாக எண்ணாமல் மருத்துவருக்கு தகவல் சொல்லிவிட்டு அவர் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் கன்றுக்குட்டியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அப்போது கன்றுக்குட்டிக்கு அருகில் சிறுத்தை இருந்ததை கண்ட வடமாநில தொழிலாளி விஜய் கூச்சலிட்டுக் கொண்டு தோட்டத்திலிருந்து வெளியே வந்தார். இந்த நிலையில் தோட்டத்து உரிமையாளர் உடனே சென்று பார்த்தபோது அங்கிருந்து சிறுத்தை மாயமானது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் தகவல் அறிந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கூடிய நிலையில் வனத்துறையினர் மற்றும் அவினாசிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கன்றுக்குட்டியை ஆய்வு செய்த அந்த தோட்டம் முழுவதும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என ஆய்வு செய்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் அப்பகுதியில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த விஜயிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுரை கூறி சென்றார். சிறுத்தையின் நடமாட்டத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு 6:30 இருக்குங்க, இங்க மாடு குட்டி மாடு பால் கட்டிட்டு இருந்தோம். அந்த வீட்டுக்குள்ள கட்டிட்டு இருக்கிறப்ப யாருமே எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டோங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கார் வந்து குளிச்சுட்டு வீட்டுல இருந்தப்ப இந்த அம்மா பாத்துருக்குங்க மாட்டு குட்டி எதுக்கு கத்துது அப்படின்னு. நான் எல்லாம் நல்லா கத்திக்கிட்டு தான் இருந்தது, அப்போ யாரும் பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், நாய்க்குட்டி நாயெல்லாம் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாய் வந்து மாடுக்குட்டி வந்து மாடுக்கிட்ட போய் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எறும்பு கம்பி ஒன்று பெருசாக ஒன்று போட்டு வச்சிருந்தது, அது பிடுங்கிட்டு போய் மாடுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் போய் பார்த்ததுக்கு மாடுக்கு வந்து ஒரு 3 இடத்துல நல்லா கடிச்சு வச்சிருக்குது, ரத்தம் வெளியே இருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் மாடுங்க மாடுக்குட்டி இங்கே கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சிட்டோம். கட்டி வச்சிருக்க அப்புறமா ஒரு 7 இருக்குங்க. அப்புறமா என் வீட்டுக்கார் வந்து ஒரு 1:30 கழிச்சு இங்க எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தாருங்க. சுத்தி பாக்குறப்ப எதுவுமே இல்லைங்க. அது பேர் வந்து எனக்கு தெரியல, நாய் மாதிரி பெருசா இருந்தது. அங்கேருந்து வாழைப்பழம் மரம் இருந்தது, அங்கேருந்து வந்து குதிச்சு வந்தது, குதிச்சு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சுங்க. மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு டைம் குதிச்சுங்க. அதுதான் நாங்கள் 2 பார்த்துட்டு இங்கே வந்து ஓடு வந்து அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி போய் லைட் எடுத்துட்டு போய் என் வீட்டுக்காரர் கொடுத்ததுக்கப்புறம் லைட் எடுத்துட்டு கிட்டே போய் பார்த்துட்டு